Let's give it up for Bala and Ritika. Hi. என் பேர் வினோத். உன் பேர் என்ன? திவ்யாவா? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? ஓ, பிஸ்னஸ் மேக்னட்டா? எங்கள் அப்பா ராமர் பிஸ்னஸ் மேக்னட் தான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் கைத்தில் மேக்னட்டை கட்டி தெரு தெருவாக இரும்பு போருக்குவார். நீ தப்பா எடுத்துக்காத. உங்கள் அப்பா, உங்கள் வீடு எங்கே இருக்குது? ஓ, ஈஸியாக ஃப்ளாட்டில் இருக்கிறீங்களா? நாங்கள்லாம் குடிசையில் தான் இருக்கோம், ஆனால் எங்கள் அப்பா மட்டும் எப்பயும் ஃப்ளாட்டில் தான் இருப்பார். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, குஷ்டு ஃப்ளாட் ஆகிருப்பாரு, நாங்கள் தான் தூங்கி வருவோம். திவ்யா, சரி, இந்த ஆக்டிங் ஸ்கூலில் உனக்கு பேரெலாம் யார்? உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு சொல்லேன். ஓ, அரணாய் நிஷா பிரியங்காவா? பரவாயில்ல, சத்துணம் வாயாகிட்டேயும் நான் பிழைக்கிற பொண்ணுகிட்டையும் பாகுபாடு பார்க்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குற பார்த்தியா? அதான் திவ்யா ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் திவ்யா கிட்ட பேச முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அப்படியே நானே ஏங்கி எனக்குள்ளே பேசி அப்படியே என்னென்னமோ பண்ணி பார்த்துக்கிறேன். ஆனால் திவ்யா கிட்ட தான் பேச முடியல. ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சீனியர் திவ்யா. இன்றைக்கி நம்ம ஃபேக்கல்ட்டி வராதனால நான் தான் இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆக்டிங். ஆக்டிங் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்டிங் அப்படின்னாவே சினிமா சீரியல் தான். சீரியலில் டாப்னா அது நம்ம விஜய் டிவி சீரியல் தான் இல்லையா? ஸோ விஜய் டிவி சீரியலில் நீங்கள் ஒரு ஸ்டார் ஆகணும், சீரியல் ஸ்டார் ஆகணும்னா என்ன தேவை? அதாவது ஏ, மெத்தட் ஆக்டிங்கா இல்லைனா மோனோ ஆக்டிங்கா? ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கணும். இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எடுத்துட்ருக்கேன், தூங்கிட்டு இருக்கான் பாருங்களேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இவ்வளோ இம்பார்ட்டண்டான டாபிக் நான் இங்கே எடுத்துட்டு இருக்கேன், நீ என்னடா அதை கவனிக்காம தூங்கிட்டு இருக்க கிளாஸ் ரூம்ல? இல்ல என்னடா என்ன, நாலு பஞ்சு நாலு கவுண்டர் சொன்னா நீ விஜய் டிவி அட்ரஸ் வெளியே பீத்துக்குவியா? இதுக்கு ஆன்சர் பண்ண பாப்போம், வா ஆன்சர் பண்ற நீ போ. இவ்வளோ கஷ்டம் தெரியுமாக்கா? இதுக்காக நைட் ஃபுல்லாக நான் ரிசர்ச் பண்ணேன், நாலு சீரியல் 40 எபிசோட் நான் பார்த்தேன். இவன் என்னடானா அசால்ட்டாக தூங்கிட்டு இருக்கான். இவெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறான்? அங்கே போய் தொடப்பக்கட்ட மாதிரி தான் நிற்க போகிறான். எனக்கு தெரியும் இவனுக்கு இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது. பஞ்சு 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 கவுண்டர் இதை தவிர்த்து அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் என்ன என்ன எழுதிட்டுருக்கான் இவன்? விஜய் டிவி சீரியலுக்கு தேவை ஓவர் ஆக்டிங் தான். எவ்ரிபடி பிளீஸ் நோட் இட் டவுன். வினோத், விஜய் டிவி சீரியலுக்கு தேவை ஓவர் ஆக்டிங் தானே, உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, நைட்டு ஃபுல்லாக தர்ஷா குப்தாவோட சீரியல் எபிசோடும் தீபாக்காவோட சீரியல் எபிசோடும் ஒன்று விடாமல் பார்த்தேன் திவ்யா. வினோத் இஸ் சச் எ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், ஐ எம் சோ சாரி. தேங்க் யூ திவ்யா. வினோத், கேன் வி பீ ஃப்ரெண்ட்ஸ்? விடுறா. சொல்லு வினோத். எனக்கு யாருமே ஆக்டிங்லாம் வரமாட்டதுன்னு சொல்கிறாங்க திவ்யா. எனக்கு வியாதி ஆக்டிங் சொல்லி கொடுத்துவியா? கவலைப்படாத வினோத், ஆக்டிங் உனக்கு நான் சொல்லி தரேன். ஆக்டிங் இங்க பாரு, நம்ம கண்டெஸ்டன்ட்ஸ் எவ்வளவு அழகா நடிக்கிறாங்க. நம்ம தீபாக்கா அவங்க கிட்ட ஆக்டிங் இருக்கு. பாரு நம்ம சுனிதா அவகிட்ட ஆக்டிங் இருக்கு. பாரு நம்மளோட தர்ஷா அவகிட்ட ஆக்டிங் இருக்கு. அவர்கிட்ட இருக்கு, இவர்கிட்ட இருக்கு, எல்லார்கிட்டயுமே இருக்கு. எல்லார்ட்டும் இருக்கு, ஓன்ட்ட இருக்கா திவ்யா? என்ன வினோத் இப்படி சொல்ற? நான் நடிக்காத சீரியலே இல்ல தெரியுமா? என்ன சொல்ல திவ்யா? நான் நடிக்காத சீரியலே இல்ல. நீ நடிச்சதுக்கு அப்புறம் சீரியலே இல்ல திவ்யா, எல்லாத்தையும் மூட்டாங்க திவ்யா. இங்க பாரு, என்னோட சீரியல் பேரு பாக்யலட்சுமி. அந்த சீரியல்ல ஒரு ஒரு சீனும் எப்படி பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க தெரியுமா? தெரியுமே, 36 வயதிலே படத்தை பார்த்து பார்த்து அப்படியே எடுக்கிறாங்க திவ்யா. இங்க பாரு வினோத், இதெல்லாம் பேசாத,
நான் பயங்கரமா நடிப்பேன் தெரியுமா என்ன சொல்ற திவ்யா நான் பயங்கரமா நடிப்பேன் தெரியுமா தெரியுமே வெல்ல யார்கிட்ட லிஃப்ட் கேட் ஷூட்டிங் வந்துட்டு நான் கார்ல தான் வந்தா கன்வின்ஸ் குடுங்கன்னு வெல்ல பயங்கரமா நடிப்பல நான் பாத்துக்கேன் திவ்யா ஐயோ வினோத் நான் அத சொல்லல நான் நடிக்கிறது வெளிய தெரியவே தெரியாதுன்னு சொல்ற கதவ சாதி நடிப்பியா திவ்யா இங்க பாரு யூ கிராஸிங் யுவர் லிமிட் சாரி சாரி திவ்யா என்ன நடிச்சி காட்ட ये पार विनोद ने को मेकअप बोला ना नडी क्यों बरा दे उन्हेला मुन्ने वाले सोर पटाले नडी पे तो मेकअप बोला नडी को बोल दिया विनोद या पेसिटे रखी ना उरनाल पर ना पढ़ा नडी चे द रिलीज़ आई प्रोड्यूसर्स लाये वीट वासल उन्हें निकल परांगे पिना पढ़ा रस्ता माना वीट वासल नशे உனக்குலாம் ஆக்டிங் சொல்லி கொடுக்கலாம் வந்தேன் பாத்தியா என்ன சொல்லணும் பாரு இவங்கட்டலாம் பாத்து கத்துக்கோ எவ்வளவு டஃப்பான காம்படிட்டர்ஸா இருக்காங்க இவங்க கூடலாம் உனக்காக ஆக்டிங் சொல்லி கொடுக்கலாம் வந்தேன் பாத்தியா மாஸ்டர் சொன்ன மாதிரி உனக்கு பஞ்ச் அடிக்கவும் கவுண்டர் அடிக்கவும் மட்டும் தான தெரியும் நீ வேஸ்ட் உனக்குலாம் ஆக்டிங்கே வராது நான் இனிமே கூட இல்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் நான் விஷால் கூட நடிக்க போறேன் திவ்யா நானே விஷால் மாதிரி பண்ண வந்தீவியா என் கூட பேரா பண்ணு உயிரோட மதிப்பெண் தெரியுமா உனக்கு திவ்யா ஐயோ வினோத் அந்த விஷால் கிடையாது பாக்கியலட்சுமில நான் பேரா பண்ற விஷால சொல்றேன் எது இந்த பாக்கி லட்சுமில இந்த ஊட்டி ட்ரெயின்ல உள்ளாட வைக்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பானே திவ்யா திவ்யா வினோத் நீ என்ன சொன்னால அவர் கூட தான் பேரா பண்ண போறேன் தயவு செய்து நூட்டு போய்டா திவ்யா இதெல்லாம் எவ்வளவு நாள் கிடைக்காதன்னு ஏங்கி இருக்கு தெரியுமா நமக்குன்னு ஒரு செட் செட் எல்லாம் வெளிச்சோம் நோ அழகான ஜட்ஜஸ் நோ பாரு எப்படி கை தட்டி என்கரேஜ் பண்ற கண்டஸ்டன்ட்ஸ் திவ்யா திவ்யா உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணுமா நோ பிரியங்கா சாப்பிடும்போது சிந்திர சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாலும் சிங்கம் போல செந்து கிடக்கு திவ்யா நம்ம இருக்கோம் திவ்யா திவ்யா சீரியல் எல்லாம் போகாத திவ்யா அங்க காலையில உன கார் ஏத்தி மூஞ்சில மூணு கோட்டிங் மேக்கப் ஏத்தி நீ நல்லா நடிக்கணும் உசு பேத்தி உன் கண்ணை கிளிசரின ஊத்தி ஆறு மணி ஷூட்டிங் முடிக்கணும் ஒன்பது மணிக்கு உன ஏமாத்தி வீட்டுல அனுப்புவாங்க திவ்யா ஆனா இங்க எப்படி இல்லடா இங்க எப்படி இல்ல ஆறு மணிக்கே அனுப்பிச்சிருவாங்க அப்படியா நிஜமா ஆறு மணிக்கு அனுப்பிடுவாங்க ஆமாண்டா மறுநாள் காலையில ஆறு மணிக்கு அனுப்பிச்சிருவாங்கடா டீசென்டான ஆளுடா திவ்யா போயிடா திவ்யா திவ்யா நீயும் போயிட்டேன் வையன் அப்புறம் எனக்கும் ரேமா மாதிரி ஒரு லோ பட்ஜெட் டீல் அடிச்ச பேரா போட்டுருவாங்கடா ரொம்ப கஷ்டமாயிடு திவ்யா ஹீரோ தான் திவ்யா என்ன பண்ணாலும் நீ அந்த ஹீரோக்கு ஈக்குவல் ஆக மாட்டே ஏன் ஏன் ஆக மாட்டே ஏய் அவர் வந்து ஹீரோடா சீரியல்ல ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு நீ எப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க என்னால உங்கட நடிக்க முடியாது ஒரே கேமரால சுத்தி சுத்தி நடிக்கிற அவர் ஹீரோ சுத்தி 32 கேமராக்கு நடுல சுத்தி சுத்தி நடிக்கிற நான் காமெடியா சொல்லு முடியாது 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 நீ என்ன சொன்னா கண்ணு நடக்கிறது நான் என்ன எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி நடக்குது நான் என்ன தர்ஷா குப்தா ராஜேவள் மாதிரி ஒட்டி உட்காருன்னு கேட்டனா நீ கோயம்புத்தூர்ல நான் கோயம்புத்தூர்ல நிக்கிறேன் நீ ஈபில நான் ஈகாடு தான்ல நிக்கிறேன் அவ்வளவு கேப் நான் அதாவது கேட்டனா திவ்யா தயவு செய்து விட்டு போயிடா திவ்யா சாரி வினோத் நீங்க என்ன சொன்னாலே முடியல எனக்கு மாற்றமே கிடையாது திவ்யா உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீ குக்கு வீட்டு கோமாளியில கப்படிக்காத காரணம் ஏன் கூட பேர் பண்ணுன்னு சொல்றாங்க திவ்யா ஆனா நடந்த உண்மை என்னன்னா நீ கப்படிக்காத காரணம் நீ செந்த கிச்சடி கப்படிச்சதுனாலதான் நீ யாருக்காவது வெளில சொல்லிருக்கா திவ்யா சொல்லு திவ்யா இதனாலதான்டா இதனாலதான் நான் சொல்றேன் உனக்கு எல்லா இடத்துலயும் இந்த கவுண்டர் மட்டும்தான் ஒரு ஆக்டிங்கே உனக்கு வராது வரும் திவ்யா எப்படி வரும் ஏய் அந்த விஷாலோட எந்த விதத்துல குறஞ்சி போயிட்டே நானா அவன பாத்துறேன் திவ்யா எந்த விதத்துல அவன குறஞ்சிட்டே சொல்லு நிஜமா தான் சொல்றியா இப்போ நான் விஷால் இங்க வர சொல்வேன் வர சொல்லு நீ அவர் கூட நின்னு ஆக்ட் பண்ணி நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும் நான் ப்ரூவ் பண்றேன் பார்க்கலாமா பாப்போ விஷால் வாங்க அடப்பா விஷால் வாங்க பாத்து விஷால் பாத்து எல்லாம் போட்டாங்க கண்ணல ஓட்ட போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா வினோத் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சொல்லு நான் உன்னை பிராங்க் பண்ணேன் கேமரா பாரு எதுக்கு அப்படி பண்ண நீ தானே சொன்ன உனக்கு ஆக்டிங்கே வராது ஆக்டிங் தெரியாதுன்னு நீ கூட ரொம்ப ஃபீல் பண்ணிய மாஸ்டர் உனக்கு பஞ்ச் மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டாரு எனக்கு ஆக்டிங் தெரியாதுன்னு மாஸ்டர் இங்க பாருங்க நம்ம வினோத் நடிக்கிறா மாஸ்டர் பிரியங்கா பாருங்க நம்ம வினோத் இவ்வளவு அழகா நடிச்சிட்டு பாருங்க இல்ல நான் நடிக்க வெச்சிட்டேன் வினோத் நான் நடிக்க வெச்சிட்டேன் உங்களால முடியும் உன்னால எல்லாமே முடியும் எல்லாமே பண்ற கலைஞன் தான் நம்ம வினோத் இல்லையா எல்லாம் ஓகே
என் கூட எங்கே இருப்பல திவ்யா விட்டு போயிட மாட்டல திவ்யா கண்டிப்பா இருப்ப வினோத் இந்த சீசன் ஃபுல்லா உன் கூட தான் இருப்பேன் இது போதுடா நீ ரிகர்சல் வாணா வர போனா போற ஓகேடா இது போதுடா இந்த சந்தோஷத்தை என்ன பண்ண போறேன்னு தெரியல